சிவம் சசிவர்ணம் சதுத்தியானம் பிரசன்னவதனம் தியாகி சர்வத்தினி பத்யாந்தி கணேசா, அலங்காரம் எல்லாம் ஆயிடுச்சு. முதலாளியும் முதலாளி அம்மாவும் வந்துட்டாருன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். வந்துடுவாங்க சாமி. நம்ம முதலாளிக்கு அம்மா அப்பா எல்லாமே இந்த பிள்ளையார் தான். இதுதான் அவரோட குலதெய்வம். அதனாலதான் தாலி கட்டினதுமே சம்சாரத்தை விட்டுக்கினு நேரா இங்க வராரு. புண்ணியவா, சந்தோஷமா இருக்கணும். கல்யாண மண்டபத்துல ஊரே திரண்டு இருக்க, அங்க போனா வைரோதன் அறியும். வாயா போலாம். உனக்கு சோறு முக்கியம், நீ போயா. எனக்கு என் முதலாளி வாயா முக்கியம். நான் அவரை பார்த்துட்டு தான் வரேன். பசங்களா, பூ அள்ளி கையில வச்சுக்கோங்க. முதலாளி முதலாளி அம்மாவும் காரை விட்டு இறங்கினதும் பூவை தூவணும், தெரிஞ்சுதா? ஒரு முதலாளிய பார்க்க எங்கேயாவது இந்த காலத்துல இவ்வளவு கூட்டம் கூடுமா? தொழிலாளியோட தொழிலாளி இருந்து தெய்வத்துக்கு தெய்வமா நம்ம எல்லாம் காப்பாத்துறாரு நம்ம முதலாளி. கார் வந்துருச்சா? கார் வந்துருக்கு. கல்யாண மண்டபத்துல விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. உங்க அன்புக்கு என் நன்றி. நான் வரேன். கல்யாணத்துக்கு வர முடியல, வாழ்த்துக்கள். யார் நீங்க? நான் யாருங்கிறது உங்க சம்சாரத்துக்கிட்ட கேளுங்க, நல்லாவே சொல்லுவான். என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் காரணம் எடுத்துனீங்க? விளக்கமா சொல்றதுக்கு இடம் சரியில்லை, கேட்கிற மூடல நீங்களும் இல்லை.
புது மாப்பிள்ள இல்லையா? அப்படின்னா பேச வேண்டியதா? பங்களால வந்து பேசுங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்ல சார். இந்த லெட்டர் பேசு. டிரைவர், அதெல்லாம் நம்பாதீங்க. அதுல ஒரு வார்த்தை கூட உண்மை இல்ல. எல்லாம் போய் என்ன நம்புங்க, நம்புங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். மனைவியோட பழைய வாழ்க்கைய போஸ்ட்மார்டம் பண்ணி பாக்குற அற்பத்தனமான கனவை நான் நினைக்காத வித்யா. இந்த லெட்டர்ல எழுதி இருக்கிறது உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ண போறதில்ல. அதெல்லாம் உண்மையாவே இருந்தாலும் நான் கவலைப்பட போறதில்லை. நேத்து வரைக்கும் உனக்கு எனக்கு எந்தவித உறவும் இல்ல. கழுத்துல மாங்கல்யம் விழுகும் போதுதான் புருஷனோட பேரையும் கௌரவத்தையும் காப்பாத்த வேண்டிய பொறுப்பு ஒரு பொண்ணு மேல விழுகுது. பிரபல தொழிலதிபர் அண்ட் பிசினஸ் மேக்னட் விஜய் எம்ஏ எம்பிஓட சாம்ராஜ்யத்துல இன்னில இருந்து நீ முடிசூடா மகாராணி. இந்த தாலி உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் என் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் காப்பாத்துற உத்தமமான மனைவியா நீ நடந்துக்குவேன்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன். சத்தியமா சொல்றீங்க, நான் எந்த தப்பு பண்ணலீங்க? தப்பு பண்ணல. அப்புறம் ஏன் பைத்திய மாதிரி அழறேன்? நான் சந்தேகப்பட்டு உன்ன ஏதாவது கேட்டனா? ஒன்னு மட்டும் சொல்றேன் வித்யா, கணவன் மனைவிக்குள்ள எந்தவித சந்தேகம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா குடும்பத்தோட சந்தோஷத்தை அழிச்சிடும். மறுபடியும் சொல்றேன், உன்னை நான் பரிபூர்ணமா நம்புறேன். நீயும் நானும் உன்ன அனுபவிக்க போற கணக்கில்லாத ராத்திரிகள்ல இதான் முதல் ராத்திரி. இன்னைக்கு அழக்கூடாது. விரிச்ச படுக்கையும் பரிமாறின இலையும் வீணாக்க கூடாது.
உள்ளங்கள் இங்கே ஒன்றோடு ஒன்றாகும், கண்ணங்கள் இங்கே தன்னாலே முத்தாடும். இளமை சுரங்கள் பெறும் நாம் இங்கே எனக்கு மனசே இல்ல. 10 நாள் ராத்திரி பகல் தெரியாம முடிச்சிருந்திருக்கோம். இன்னைக்கு பகல் மட்டும் இந்த படுக்கைக்கு ரெஸ்ட் கொடுக்கலாமே. நான் ஒன்னும் உங்களை அதுக்காக இருக்க சொல்லல. அதுக்காக இருக்க சொல்லலையா? ஏன்? ஆ சரி சரி, ஆபீஸ் போயிட்டு எப்போ வருவீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல். டேய் சும்மா உண்மையை சொல்லு. தகட்டிடுச்சுன்னா சொல்லு. லவ் பண்றத கொஞ்ச நாளைக்கு ஊத்தி போட்டுடலாம். ஊத்தி போட்டுடலாமா? சொல்ல மாட்டேன். சரி விட்டு ஒத்தி போட்டலாம். வேண்டாங்க. அப்படிவா வழிக்கு. ஐயோ என்னங்க, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். எழுந்துங்க, சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வாங்க. தனியா இருக்க எனக்கு பயமா இருக்கும். சரியா 4:30 மணிக்கு வந்துடுவேன். இன்னைக்கு கிரேட் லவ் இங்கிலீஷ் படம் பார்க்க போறோம். சினிமாவுக்கா? எஸ் பேபி. ஒன்ன மாதிரி புதுசா கட்டிக்கிட்ட பொண்ணு, என்ன மாதிரி ஒண்ணுமே தெரியாத புருஷனும் அவசியம் பார்க்க வேண்டிய படம். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? ஒண்ணும் தெரியாமலே என்ன இவ்வளவு படுத்துனீங்க. படத்தை வேற பார்த்துட்டா ஐயோ நான் என்ன ஆவேனோ. என்ன ஆவ? மம்மி ஆவ, அவ்வளவுதான். நீ வாழா வெட்டியா உன் பிறந்த வெட்டை தேடி ஓடணும். அதனால உனக்கு என்ன லாபம்? என்ன பெருசா? ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்க. என்ன சொல்ற நீ? அதாவது ஒரு 10,000 ரூபாய் எண்ணி வச்சேன்னு வச்சுக்க, நான் கண்டுக்காம கழட்டுக்குவேன். நீ உன் புருஷனோட நிம்மதியா வாழலாம். எப்படி வாத்தியா? 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். யார மிரட்டி பாக்குற? சாரதா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவளோட அண்ணங்கிற ஒரே காரணத்துக்காக காலேஜ் டிராமால உன்னோட நடிச்சேன். டிராமால எடுத்த படங்களை வச்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கலான்னு கனவு காணாத. சங்கர், உன்னை நான் காதலிக்கவே இல்ல. காதலிச்சிருந்தா உனக்கு நான் துரோகம் பண்ணிருக்கவே மாட்டேன். ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கு சொல்லு. சொத்து சொகுத்தை பத்தி கவலைப்படாம சோத்துக்கு வழி இல்லாத உனக்கு நான் கழுத்தை நீட்டிருப்பேன். ஒரு பொண்ணோட கண்ணீரோட விளையாடுற புகஞ்சு போயிடுவ, ஜாக்கிரத. இந்த கண்ணகி டயலாக் எல்லாம் என்கிட்ட விடாத, எனக்கு நேரம் இல்ல. இத புடி, உன் கோவலம் வந்ததும் காட்டு, பயங்கரமா சந்தோஷப்படுவேன். வாங்க மாட்டே. தேவன நீ என்ன கான்டாக்ட் பண்ணு. வித்யா நீ புத்திசாலி பொண்ணு. என்னடா நாமதா பிஏ எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கமே, இவன் வெறும் அட்டம் தானே, ஈஸியா ஏமாத்தலாம்னு தப்பு கணக்கு போடாத.
எப்ப காலேஜுக்கு போறதை விட்டனோ அப்பவே புத்திசாலியாயிட்டேன். இப்ப இந்த போட்டோவை நீ கிழிச்சு வச்சுக்க, பின்னாலேயே இன்னொரு செட் போட்டோ வரும். தேவையில்லாம எனக்கு செலவு. இந்த நெகட்டிவ் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆபத்து தான். இந்த நெகட்டிவ் உனக்கு வேணும்னா எனக்கு 10,000 ரூபாய் பணம் வேண்டும். ஹலோ சங்கர், எங்க வந்தீங்க, என்ன பார்க்கவா? உங்களை பத்தி என் மனைவி வித்யா நிறைய தான் சொன்னா. நீங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்கன்னு. Don't worry, என் கம்பெனியில் ஒரு வேலை போட்டு தரேன். அசிஸ்டன்ட் மேனேஜர், 2,000 ரூபாய் சம்பளம், பட் 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டணும். ஆமா சார். உங்களால கட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியும். அந்த பணத்தை நானே கட்டிடுறேன். வீடு தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஜாயின் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே. ஊர் பூரா இவன் நல்லவன் சொல்றானுங்களே, நிஜமாவே இவன் நல்லவன் தானா இல்ல ரீல் விடுறானா? ஓகே. வித்யா ரெடியா? ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? விஷயத்தை சொல்லு. ஏசி ஒர்க் பண்ணல, ஃபேன் போடட்டுமா? You are really beautiful, Vidya. ஒவ்வொரு ஆங்கிளையும் ஒவ்வொரு மாதிரி இருக்க. இந்த ஆங்கிள் ஸ்ரீதேவி மாதிரியே இருக்க. இதுல அப்படியே கேர் விஜா மாதிரி சிரிச்சிருக்க. இந்த ஆங்கிள் ஒரிஜினல் பர்வீன் பாபியே தான். ஆமா வித்யா, இதெல்லாம் சங்கர் கொடுத்தானா? ஆமாங்க, அந்த ராஸ்கல் தான் வேலை இல்லாம இதெல்லாம் இங்க கொண்டு வந்தா. அவனை ஏன் திட்ட வித்யா? அவன் கொண்டு வரலனா இவ்வளவு அழகான உன்னோட போட்டோவை நான் பாத்துருக்க முடியுமா? இதெல்லாம் நிஜம் இல்லைங்க, எல்லாமே நாடகம். காலேஜ் டிராமாவுக்காக ஒத்திகை பார்த்தப்போ எடுத்தது. காலேஜ் மேகசீன்ல கூட போட்டிருந்தது. வேணும்னா ஊருக்கு போனதும் காட்டுறேன், என்ன நம்புங்க. நான் உன்ன ஒன்னும் கேட்கலையே, போட்டோ நல்லா இருக்குன்னு சொன்னேன். எங்க எடுத்தது, எப்படி எடுத்ததுன்னு கேட்டனா? வித்யா, உன்னை நான் பரிபூர்ணமா நம்புறேன். கணவன் மனைவிக்குள்ள எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது. அது குடும்பத்தோட சந்தோஷத்தை அழிச்சிடும். ஏன் மனசை போட்டு வெட்டியா குழப்பிக்கிற? சங்கர் இனிமே நம்ம வாழ்க்கையில குறிக்கவே மாட்டான். என்ன சொல்றீங்க? அவனுக்கு நம்ம கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டேன். அசிஸ்டன்ட் மேனேஜர், 2,000 ரூபாய் சம்பளம், ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஜாயின் பண்ண சொல்லிருக்கேன். வேண்டாங்க, அவனுக்கு மட்டும் இறக்கம் காட்டாதீங்க. அவன் நல்லவன் இல்ல? நல்லவன் கிட்டவெல்லாம் சூழ்நிலையை பொறுத்தது. பத்தியா மறுபடியும் சொல்றேன், சங்கர் இனிமே என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில குறிக்கிட மாட்டான். ஏய், எங்க சிரி? ஏய் சிரின்னா? ஆஞ்சநேயர் பக்த பொம்பளைங்க வாடகை கிட்ட படக்கூடாது. சொல்லி கண்டுபிடிச்சா தெரியுமா? கார் சாமான வைக்கிறதுக்கு. நீ காதல் பண்றதுக்கு இல்ல. அது காதண்டே. காதண்டியா? ஐயோ லேலண்டே. காதண்டியா? ஏதாவது கேட்டா காதண்டி லேதண்டிங்கற. உள்ள போடா. இன்னைக்கு ஒழுங்கா தமிழ் கத்துக்கறியா, அன்னைக்கு தான் உனக்கு விடுதலை. நான் அம்மா கார் ரெடி. வித்யா, சங்கர் இங்க வந்தாலும் வருவான். அவன் ஏன் இங்க வரணும்? இன்னைக்கு முதல் தேதி இல்லையா, நம்ம ஃபேக்டரியில வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லிருக்கேன். சப்போஸ் அவன் இங்க வந்தா நேரா மேனேஜர் போய் பார்க்க சொல்லு. ஓகே, வரேன்.
என்ன சார் பிரம்மாதமா ஆடுவீங்க? இன்னைக்கு என்ன குழப்பம்? ஒண்ணும் இல்லை மிஸ்டர் விஜய், ஜட்ஜ்மெண்ட் எழுதுறது இல்ல, ஒரு சின்ன கன்ஃபியூஷன். எப்பவும் எதுலையும் நிதானமா நியாயமா தீர்ப்பு வழங்குற நீதிபதினு பேர் வாங்கினவர் நீங்க, இன்னைக்கு என்ன கன்ஃபியூஷன்? ஐ டோன்ட் நோ சார். போன் ஹலோ, எஸ் விஜய் ஹியர். என்ன மாட்ரா? போலீஸுக்கு தகவல் கொடுத்தாச்சா இல்லையா? நான்சென்ஸ். ஹலோ, டிவன் போலீஸ் ஸ்டேஷன், நான் விஜய் பேசுறேன். எங்க ஃபேக்டரி கேசர் யாரோ கொலை செஞ்சுட்டாங்க, குற்றவாளியை பிடிச்சு வச்சிருக்காங்க, பிளீஸ் உடனே புறப்பட்டு வாங்க. என்ன மிஸ்டர் விஜய்? சார், எங்க கேஷியர் யாரோ கொலை செஞ்சிட்டாங்க, ஆனா குற்றவாளியை பிடிச்சு வச்சிருக்காங்க, நான் உடனே போகணும். மிஸ்டர் விஜய், எனி ஹெல்ப்? நோ தேங்க்ஸ் சார், நான் அவசரமா போகணும், மேட்டர் அப்புறமா போன்ல சொல்றேன். விசாரிக்கப்பட்ட சாட்சியங்கள், கொலை செய்ய பயன்படுத்திய கத்தியில் உள்ள கைரேகை மற்றும் சங்கரை பற்றிய கடந்த கால விவரங்கள், இவை அனைத்தும் சங்கர் தான் குற்றவாளி என்பதை தெளிவாக நிரூபிக்கிறது. நீ குற்றவாளியா இல்லையா? சார், நான் பல தடவை சொல்லிட்டு குற்றவாளி நான் இல்ல, கொலை செஞ்சது விஜய், பார்த்தது மட்டும்தானா? இத உண்மை. கொலை நடந்த போது அந்த இடத்தில் விஜய் இல்லை என்பதற்கும் அந்த நேரத்தில் வேறொரு இடத்தில் அவர் இருந்தார் என்பதற்கும் தகுந்த ஆதாரம் இருக்கிறது. கோர்ட்டா அவர்கள் ஒரு நாள் அவகாசம் கொடுத்தால் அதை நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். Yes, you can proceed tomorrow. Now court adjourned. நீதியை நிலைநாட்ட தாங்களே சாட்சி சொல்ல வந்ததற்கு இந்த கோர்ட் நன்றி தெரிவிக்கிறது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ கேன் ப்ரொசீட். தேங்க்ஸ் யுவர் ஆனர். கொலை நடந்த நேரத்தில் மிஸ்டர் விஜய் எங்கிருந்தார் என்பதை கூற முடியுமா? எஸ், கேஷியர் காலை 7:30 மணிக்கு கொலை செய்யப்பட்டதாக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நானும் மிஸ்டர் விஜயும் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தோம். சம்பவம் நடந்த அன்று மட்டும்தான் விளையாடினீர்களா? நோ, கடந்த சில ஆண்டுகளாகவே நாங்கள் டென்னிஸ் விளையாடுவது வழக்கம். சம்பவம் நடந்தன்று நாங்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது போன் மூலமாக கேஷியர் கொலை செய்யப்பட்ட செய்தியை ஃபேக்டரி மேனேஜர் விஜய்க்கு தெரிவித்தார். உடனே விஜய் போலீஸுக்கு போன் செய்துவிட்டு ஃபேக்டரிக்கு புறப்பட்டு சென்றார். தேங்க்யூ சார். யுவர் ஆனர், இதுவரை விசாரிக்கப்பட்ட சாட்சியங்களின் மூலம் இந்த கொலையை சங்கர் தான் செய்திருக்கிறார் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே குற்றம் காட்டப்பட்டிருக்கும் சங்கருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு கணம் கோர்த்தார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை வழங்கப்படும். குற்றவாளி கூண்டில் நிற்கும் சங்கர் மீது போலீசார் கொடுத்த ரிப்போர்ட் படியும் விசாரித்த சாட்சிகளையும் மற்ற ஆதாரங்களை கொண்டு சங்கர் தான் குற்றவாளி என்று கோர்ட் தீர்மானிக்கிறது. எனவே இபிகோ 302 பிரிவின்படி இந்த நீதிமன்றம் சங்கருக்கு ஆயுள் தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறது. சாட்சியையும் சட்டத்தையும் விலைக்கு வாங்கி என்ன கொலகாரன் ஆக்கிட்டு இல்ல. அண்ணா, ஒரு அயோக்கியனுக்கு தங்கச்சியா பிறந்தவ, அனாதையா நடுத்தருவுல தான் நிக்கணுங்கிறத தெரிவிச்சு காமிச்சிட்டியே. நான் சின்ன சின்ன தப்பு செஞ்சப்பறம் நீ என்ன கண்டுச்சு? நான் கண்டுக்கல. ஆனா இப்ப நான் எந்த தப்பிக்க முடியாத பெரிய தப்ப பண்ணிட்டேன். உதவி செய்யற பதவி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பழி வாங்கிட்டாம இந்த விஜய். நல்ல பொருத்தங்க ஒப்படைக்கிற, நீ ஆயுசு பூரா ஆனந்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்ட என் ஆயுள் கைதி ஆக்கிட்டாங்க. நம்ம பெத்தவங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் கொலகாரம் இல்ல. கமான்.
மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு இருக்கிறத பார்த்தா என் கூட பழகிறது நடிப்பு நினைக்கிறேன். சாரதா, நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. நானும் ஒண்ணும் சாப்பிடல. காலையில எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன், ஃபீஸ் கட்டணும்னு. கண்டுக்கவே இல்ல. படிப்ப கோட்டை விட்டுட்டு சும்மா ஊர சுத்திக்கிட்டு இருக்கான். கேட்டா வேலை தேடுறேன்னு சொல்றான். நீ தான் புத்தி சொன்ன, நானும் தான் சொல்றேன். கேட்டா தானே அண்ணன் இருந்தோம், நானாதையா இருக்கேன். இதுக்கெல்லாம் வருத்தப்படாத, நான் உனக்கு ஃபீஸ் கட்டிட்டேன். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல, அனாதையாகவும் விட மாட்டேன். சாரதா, நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல, அனாதையாகவும் விட மாட்டேன். ஆமா, அனாதையாகவும் விட மாட்டேன். உன்னோட அண்ணன் ஒரு அயோக்கியங்கிறதுக்காக உன்னை வருத்திட மாட்டேன். அவன் ஜெயிலுக்கு போயிட்டதுனால நீ அனாதைன்னு நினைச்சிடாத. உன்னை கைவிட்டுற மாட்டேன். நீ எங்க இருந்தாலும் உன் அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு உனக்கு என்ன உதவி வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். வாழ்க்கையில விளையாட்டா சின்ன தப்புகளை செய்ய ஆரம்பிச்சது உன்னை எந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு பாத்தியா? மைண்ட் யுவர் பிசினஸ். உன்னோட அட்வைஸோ அனுதாபமோ எனக்கு தேவையில்லை. முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடு. கெட் அவுட். நான் உனக்காக இங்க வரல. உன் தங்கச்சி சாரதா என் சிநேகிதி. போர்கள், அவளுக்கு நான் உதவி செய்யணும். அவ அட்ரஸ் கொடு. என் தங்கச்சி தன்மானம் உள்ளவ. அவ உதவியை விரும்பவும் மாட்டா, உன்னை வீட்டுக்குள்ள ஏத்தவும் மாட்டா. எதிரியை எப்படி அழைக்கணுங்கிறதுல உன் புருஷ கிங்குமா, நீ அவனுக்கு சரியான குயின். நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச துரோகம் என் தங்கச்சிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சோ நோயு நிறுத்து. இன்னொரு தடவை என் புருஷனை பத்தி பேசுன உன் நாக்கு அழுகி போயிடும். உன்ன மாதிரி ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் என் புருஷன் எனக்கு ஸ்ரீராமன் தான். என் புருஷனை பத்தி பேச ஒரு கருகதை இல்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் உன் புருஷன் உத்தம, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வள்ளல், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கொலகாரன். நீ திருந்தவே மாட்டேன். வித்யா, எப்ப 2000 ரூபாய் சம்பளம் அசிஸ்டன்ட் மேனேஜர்னு புருஷன் சொன்னானோ அப்பவே நான் திருந்திட்டேன். திருந்தி உன் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்த. சாரதா, இதோ வந்துட்டேனா. சாரதா, என்னண்ணா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்பா அம்மா படத்துக்கு முன்னாடி வச்சிருக்கேன், எடுத்துட்டு. சரிண்ணா. ஓ, இன்னைக்கு டேட் ஃபர்ஸ்ட் இல்ல, ஆபீஸ் கிளம்பிட்டியா? நான் ரெடி ஆயிட்டேமா. ஐ அம் ரெடி. ரெடி ஆயிட்டா மட்டும் பத்தாது, லைஃப்ல இனிமே தான் நீ ஸ்டெடி ஆகணும். நல்ல நேரத்துல போய் வேலையில ஜாயின் பண்ண, ஒழுங்கா வேலையை பாரு. இந்தா. என்ன விட 5 வயசுக்கு சின்னவ. நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் நடந்துகிட்டே இல்ல. அண்ணா, ஒவ்வொருத்தரும் வேலையை தேடி அலையறாங்க. ஆனா வேலை உன்னை தேடி வந்திருக்கு. உன்ன மாதிரி நடந்து வேலை கொடுத்தவங்களையும் உன் வாழ்க்கையும் கெடுத்துக்காத. உன் தங்கச்சியோட வாழ்க்கையும் உன் கையில தான் இருக்குங்கிறத மறந்துடாத. சாரதா, உன் பழைய அண்ணன் செத்துட்டாமா? இனிமே மனசால கூட அந்த மனுஷ தெய்வத்துக்கு நான் துரோகம் நினைக்க மாட்டேன். எப்படியோ விஜய் கிட்ட உன் பேரையும் வித்யா கிட்ட என் பேரையும் காப்பாத்து, அது போதும். பெஸ்ட் ஆஃப் லக். இப்ப நீ பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? இந்த வவுச்சர்ல கையெழுத்து போடுங்க. மலாலே, நான் பணம் தரேன். ஏய், என் பணத்தை எடுக்கிறதுக்கு நானே வவுச்சர்ல கையெழுத்து போடணுமா? ஏய், இப்ப நீ பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? இந்த வவுச்சர்ல கையெழுத்து போடுங்க. மலாலே, நான் பணம் தரேன். அன்னைக்கு 10 ரூபாய்க்கு வவுச்சர் குறைஞ்சிருக்கு. நானே பணம் கேட்டாலும் வவுச்சர்ல கையெழுத்து வாங்க கொடுக்க நீங்க தானே சொன்னீங்க. மலாலே சார், தம்படா
வேணா மலாலி, வேணா மலாலி, மலாலி நான் சொல்றது கேளுங்க மலாலி, வேணா 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 மலாலி, வேணா
அவன் பண்ற வியாபாரம் கோணி. அடே மொத்தத்துல அந்த குடும்ப பேரை சொல்லியே இழைச்சு போயிடுவேன். அது சரி, நம்ம ராணி எப்படி? நம்ம ராணியா? ஆனா இப்போதைக்கு ஒரு ராணினே வச்சுக்க. எப்படி? சினிமா நடிக கெட்டா போங்க. அட சினிமா நடிகனா அப்படித்தான்ப்பா. அங்க முத்து கூட தான் சினிமா நடிக. ராணி எப்படி? அண்ணே கண்ணு ரெண்டு தெரியாதா? சரிதா. காது ரெண்டு கேக்காதா? அனுராதா. ஆஹா உதடு ஊர்வசி. கூந்தல் இருக்கே ரேவதி. நேரம் அம்பிகா. அண்ணே சிரிச்சா சிலுக்க, நடந்தா நளினி, வந்தா வனிதா, போனா பூர்ணிமா, நின்னா நிஷா. உட்கார்ந்தா உஷாவா? டேய் மொத்தத்துல எப்படி இருப்பா? மொத்தத்துல மொத்தையா மெத்தையா பிந்து கோஸ் மாதிரி இருப்பான். பாவி, உன் வாழ்க்கையோட சேர்த்து என் வாழ்க்கையும் கெடுத்துட்டியாடா. என்னன்னு சொல்றீங்க? நீயாவது உருப்படியா ஒரு உருப்படிய கட்டிட்டு வருவேன்னு நினைச்சேன். நீயும் ட்ரம்ம தான் உருட்டிட்டு வர்ற. கொண்டா அந்த மூலையில வெயி, தண்ணி ஊத்தி வைப்போம். அடே பொண்டாட்டிங்கிறவ எப்படி இருக்கணும் தெரியுமா? சொல்லுங்க கேட்டுக்கிறேன். கைக்கு அடக்கமா அப்படி புடிச்சு அங்க வைக்கணும், அங்கிருந்து எடுத்து அப்படி வைக்கணும். சரி, விதி யார விட்டுது? போ அண்ணே, கல்யாணத்துக்கு அவசியம் வரணும். நான் இல்லாம கல்யாணமா? கல்யாணத்துக்கு மட்டுமா வருவேன்? வரேன். போ, வா அஞ்சனேயா. அண்ணே போ அஞ்சனேயா. அஞ்சனேயா அஞ்சனியா அஞ்சு அஞ்சு. நெய்வேலி நிலக்கரி சுரங்கமே இங்கதான் குளிக்குது. என்னடி பெருசா நாகரிகத்தை பத்தி பேச வந்துட்ட? அண்ணன் கூட பாக்காம ஒண்ணும் தெரியாத அப்பாவி மேல பழி சுமத்தி பொய் வழக்கு போட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளீங்களே, இத விட பெரிய அநாகரிகம் ஒண்ணு இருக்கா? உன் அண்ணன் தப்பு செஞ்சா அனுபவிக்கிறான். ஆமாண்டி, எங்க அண்ணன் பண்ண தப்புதான். வேலைன்னு சொல்லி உன் புருஷன் ஒரு வலையை விரிச்சப்போ அதுல ஏமாத்தனமா போய் விழுந்தானே, அது தப்புதான். உன் புருஷன் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கு சரியான ஆதாரம் இருந்தும் கோர்ட்ல மழுப்பி உன் புருஷனோட மானத்தை காப்பாத்தினானே, அதுவும் தப்புதான். சாரதா என்ன வளர்ற? போதையேறினா தான் வளருவாங்க. உனக்குதான் பண போதை ஏறி இருக்கே. வறுமையினாலையும் கஷ்டத்தினாலையும் தான் எங்க அண்ணன் உன் புருஷனை பிளாக்மெயில் பண்ணினான். அது பெரிய தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப அவன் அனுபவிக்கிற தண்டனை அதுக்காக இல்ல, உன் புருஷன் பட்ட பகல்ல செஞ்சிருக்கிற படுகொலைக்காக. என் புருஷனை பத்தி அனாவசியமா பேசாத. ஏய் நிறுத்துடி, உன் புருஷன் பெரிய ராமராதாரமோ? நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் என் புருஷன் ஸ்ரீராமர் தாண்டி. ஸ்ரீராமர் ஸ்ரீராமர்னு சொல்லி நீயும் ஒரு நாள் வனவாசம் போகத்தான் போற. ராமனுக்காக சீதை வனவாசம் போனது 14 வருஷம் தாண்டி. என் புருஷனுக்காக வாழ்நாள் பூராவும் நான் வனவாசம் போவேண்டி. நீ எக்கட கெட்டு போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உன் புருஷன் எப்பேற்பட்டவன் உலகத்தை கடையாளம் காட்டுறதான் என் முதல் வேலை. உன் புருஷன்தான் கொலகாரங்கிறத ஆதாரங்களோட நிரூபிச்சு என் அண்ணனுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பேன். என் அண்ணனை என்கிட்ட இருந்து கதற கதற பிரிச்சியே, அதே மாதிரி உன் புருஷனே உங்ககிட்ட இருந்து பிரிப்பேன். இல்ல நான் சாரதா இல்ல. நீ என்ன வேணும்னாலும் பண்ண, முதல்ல இது புடி. என்னடி இது? பிளாங்க் செக். உனக்கு எவ்வளவு தொகை வேணுமோ அதை இதுல எழுதி பேங்க்ல இருந்து ட்ரா பண்ணிக்கோ. நீ கஷ்டப்படுறத பாக்க என் மனசு கேட்கல. ஏங்க வயிற எரிய விட்டு அதுல குளிர்காயறதா உங்க வேலை? உங்க பணம் யாருக்கு வேணும்? யார் தயவு எனக்கு தேவையில்லை. சும்மா வச்சுக்க. ஹோட்டல் ஆம்பளைங்களுக்கு முன்னாடி ஆடி புழைக்கிறது உனக்கு கேவலமா தெரியல? ஒரு அயோக்கியனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட என் அழக காட்டி ஆடி சம்பாதிக்கிறதையே கௌரவமானதுன்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் கொடுத்த செக்க என் கண் முன்னாலேயே கிழிச்சு போட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ விரும்பினா எப்பவும் உதவி செய்ய இந்த வித்யா இருக்காங்கிறத மட்டும் மறந்துடாத. நானும் ஒண்ணு சொல்றேன்டி, உன் புருஷன் ஒரு கொலகாரன் ஒரு அயோக்கியங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டல. என் பேரு சாரதா இல்ல.
ஜாலியா இருக்குல்ல? நடுவழியில் நின்னு போச்சு, ஒரு ஷாப்புக்கு டிரைவர் எடுத்துட்டு போயிருக்கேன். நான் டாக்ஸி பிடிச்சு வந்துட்டேன். இப்ப எங்க இருந்து வரீங்க? மவுண்ட் ரோடு பிரான்ச்ல இருந்து தான். புதுசா மிஷின் வாங்கியிருக்கேன், அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்துட்டு வரேன். புது மிஷின் நல்லா தான் வேலை செய்யும். வித்யா, நீ மனசுக்குள்ள தப்பா எதையோ நினைச்சுக்கிட்டு பேசுற. மறுபடியும் சொல்றேன், கணவன் மனைவிக்குள்ள சந்தேகங்கிறது வரவே கூடாது. அது குடும்பத்தோட சந்தோஷத்தை அழிச்சிடும். Come on, let's go. ஒரு அயோக்கியன் நிரூபிக்கல. நான் சாரதா இல்ல, சாரதா இல்ல, சாரதா இல்ல, சாரதா இல்ல. Thank you.
Hello. Welcome, sir. New York, London, Paris. உல்லாச ஆட்டங்களை ரசிச்சிருக்கேன். ஆனா உன் உடம்ப அசைச்ச அசப்பையும் உன் கண்ணு துடிச்ச துடுப்பையும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அப்படின்னா என் ஆட்டம் மோசங்கிறீங்களா? நோ நோ நோ, இட் வாஸ் சிம்பிளி வண்டர்ஃபுல், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். நீங்க தான் பேசுறீங்களா? ஆமா, ஏன் இல்ல உள்ள போயிருக்கிற ஃபாரின்ஸருக்கு பேசுதோன்னு கேட்டேன். சரக்கு உள்ள போனா கூட சறுக்காம பேசுவேன். நான் யாருன்னு தெரியும்ல? நீங்க பிரபல பிசினஸ் மேக்னேட், எஸ்டேட் ஓனர், ஆல முதலாளி. அப்படி எப்படி உங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா பொழுது விடிஞ்சிரும். அதனால சுருக்கமா சொல்லிடுறேன், தமிழ்நாட்டுக்கு பிர்லா டாடா, யூ ஆர் தி கிரேட் விஜய். அவ்வளவுதானா? பசிச்சவங்களுக்கு நீங்க கண் கண்ட தெய்வம். உங்ககிட்ட கையேந்தி வந்தவங்க வெறும் கையோட திரும்பினது இல்லன்னு ஊரே உங்களை பத்தி பேசிக்கிறாங்க. ஆனா நான் நம்பல. ஏன் நம்பல? கண்ணால பார்க்காம நான் எதையுமே நம்புறதில்ல. இப்ப உங்க முன்னாடி நான் கையேந்தி நிக்கிறேன். என் கையும் மனசு நிறைஞ்சாதான் நான் உங்களை நம்புவேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இந்த வைர மோதிரம், இந்த பணம், இது எல்லாமே வேணுங்கிறியா? இது எதுவுமே எனக்கு வேண்டாம். இங்க எனக்கு ஒரு இடம் வேணும். What do you mean? ஆமாங்க, தங்கத்தையும் வைரத்தையும் விட உங்க மனசு தங்கறதுதான் என் லட்சியம். கோடி வேண்டாங்க, உங்க மனசுல ஒரு கோடியில் இடம் கிடைச்சதுன்னா அதுவே எனக்கு பெருசு. ஊரறிஞ்ச பிரமுகர்ல நானும் ஒருத்தன். ஊரறிய உன்னோட உறவு வச்சுக்கிட்டா என்னோட இமேஜ் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? ஆசனாயி இல்லாதவங்கள பிரமுகர்னு இந்த ஊர் ஏத்துக்கிட்டது இல்ல, அது தெரியுங்களா? நம்ம நட்பு நடுவு ராத்திரில ஆரம்பிச்சு நட்சத்திரங்களோட சேர்ந்து மறைஞ்சிரும். பகல்ல நீங்க யாரோ நான் யாரோ, உங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். இதான் என் அட்ரஸ், கட்டாயம் வாங்க. விஜய் சாரா எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். மனைவிங்கிற முறையில அவரோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அதனாலதான் மறுபடியும் ரிங் பண்ணி சொல்றேன், தயவு செஞ்சு உடனே வந்து அவரை அழைச்சிட்டு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் விஜய் எங்க இருக்காரு? இப்பதான் அவரோட ஒய்ஃப் வந்து கூட்டிட்டு போறாங்கம்மா, ரொம்ப கலாட்டா பண்ணிட்டாரு. ஒய்ஃபா? தேங்க்யூ சார். விடிய விடிய குடிச்சிருப்பாரோ, மோந்து பார்க்கலாம். குட் மார்னிங் டார்லிங். ராத்திரி எப்போ வந்தீங்க? ரெண்டு மூணு மணி இருக்கும், எஸ்டேட்ல ஏகப்பட்ட வேலை. நான் வரும்போது நீ அசம் தூங்கிட்டு இருந்த, உன்னை எழுப்ப வேண்டாம் தூங்கிட்டேன். தூங்குவீங்க? ஹாய். நம்ம ஊர் கத்திரிக்காயே திங்க முடியல, இதுல பெங்களூர் கத்திரிக்காய் வேற. இந்த கத்திரிக்காய் என்னைக்கு ஒளியுதோ அப்பதான் இந்தியா உருப்படும். யாரா அது? நான் தானா? நீ என்ன டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா? மூதேவி பேர சொல்லேண்டா. இவங்க இங்க வந்தா? மாமா அங்கேயே நில்லுங்க, நான் வந்து கதவை திறந்து விடுறேன், அப்புறம் வாங்க. கதவை பேர்த்து உள்ள வந்துடாதீங்க. வந்துட்டீங்களா? கதவு இருக்கா? மாமா ஒரு மாசத்துக்கு முன்னால புயல் அடிச்சு 100 வருஷத்த மரமெல்லாம் சாஞ்சுதே, நீங்க ஒண்ணு சாயிலையா? எங்க ஊர்ல புயலே வரலையே மாப்பிளே. அப்படியே வந்தாலும் அதெல்லாம் சாஞ்சிருக்கும். மாப்பிளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கரண்டிய கண்ணீரை கரண்டியில சிந்துங்க. மாப்பிளே உங்களுடைய தகுதி என்ன? என்ன அந்தஸ்து? என்ன என்ன
கௌரவம் என்ன 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 நீ என்ன கேபி சுந்தரமாவாயா? பட்டணத்துக்கு பொழைக்க வந்துட்டு கார் ஓட்டுறேன்னு இப்படி கறி எடுப்புல வேகிறீங்களே. வேகிறதுக்கு நான் என்ன காய்கறி ஐயா? கட்டின பொண்டாட்டி கையால சாப்பிடப்படாதா? பாய முடியா, 2000 வருஷமா இந்த சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க. அவ கையால சாப்பிடுறதுக்கு என் கை இல்லையாயா? பாத்தியா, செல்ஃப் குக்கிங், இங்க எல்லாமே செல்ஃப் தான். அப்படி என்ன? தன் கையே தனக்கு உதவி. அப்படி ஒண்ணு இருக்குதா? அப்படி ஒண்ணு இல்ல, ரெண்டு இருக்கு. உனக்கு எதுக்கு மாப்பிள்ள தலை விதி? ஆக்குறதுக்கும் அமுக்குறதுக்கும் ஒரு பொண்டாட்டி வேண்டாமா? இந்த பொண்டாட்டி நியாயமெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. போனா போகுது, சுரக்காய் சுரண்டி குழம்பாம குழம்பு வச்சு சாப்பிட்டு பொழுது சாயங்களை பஸ் ஏறி போய் சேர்ந்துரு. நான் ஒன்னும் இடிக்கவா இல்ல, போறதுக்கு டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன். மாமா, சில நேரங்களில் நீங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கிறீங்க மாமா. இந்தாங்க வந்ததுக்கு இதையாவது நறுக்குங்க. நான் ஏன் நறுக்குறேன்? உன் பொஞ்சாதி வர அவ நறுக்குவா. பொண்டாட்டியா? இந்த ஊனா ஒண்ண உலக நாதே சும்மா விட்டுருவானா? என் மக என்ன சாமானியமானவள, உலகமா யுத்தத்திலே ஜப்பான்ல குண்டு போட்டானு அன்னைக்கு பிறந்தவைய மாப்பிள. அவன் ஜப்பான்ல குண்டு போட்டா, நீ தமிழ்நாட்டுல குண்டா போட்டிருக்க. ஓ மக குண்டு குண்டா போட்டிருக்கா. அவங்க எதுல வர்றாங்க? கஷ்டப்பட்டு சைக்கிள் ரிக்ஷால மூணு பேரும் ஏற்றி விட்டே என்ன ஆச்சோ தெரியல. அவங்களுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. ரிக்ஷா காரனுக்கு காலு பெண்ட் ஆயிருக்கும், ரிக்ஷாவுக்கு வீலு பெண்ட் ஆயிருக்கும். பேரை பாரு, மலர் கொடி. ஊருக்குள்ள சொல்லிடாதே, உலக யுத்தம் வரப்போகுது. பெரிய பேரன் பீரங்கி. அப்பா, கிட்ட வந்து வடிச்சிடாத, அங்கேயே நில்லு. ஆமா, சின்ன பையன் வரலையா? பின்னாடி வரப்பா. இவன் பேரு என்ன? அணுகுண்டா நாட்டு வடியா? இல்ல, பட்டிசாமி. இல்ல, இவன் ஜட்டிசாமி. ஒரு புள்ள அப்பம் பேசுற பேச்சாயாது. பிள்ளைகளை பெத்ததோட சரி, இதுகளுக்கு பேரு வச்சது, பெருசு பெருசா வளர்த்தது எல்லாம் நான் தான். நீ பெருசு பெருசா வளர்க்கல, பெருச்சாளி பெருச்சாளியா வளர்த்து வச்சிருக்க. மாப்பிள்ளே, இது ஒரு பெரிய கதை. இவனுக்கு நான் பட்டிசாமின்னு பேரு வச்சேன். இவன் அடிக்கடி சினிமா பார்த்து சிலுக்கு சாமின்னு பேரை மாத்திக்கிட்டான். சிலுக்கு சாமி? சிலுக்கு சாமி, இங்க வாசாமி, நீ தாண்டா என் மகன். மகனே சிலுக்கு சாமி, நீ தாண்டா என் மகன். ஏய், என்ன சிலுத்துக்குற? நான் இல்ல, அம்மா. அம்மாவா? ஏய், இவனை கட்டி முடிச்சா நீ ஏன் சிலுத்துக்குற? ஏய், வெட்டி பேச்சு பேசாம வேலைய கவனிங்க. ஏய், வேலை என்ன? என்ன வேலை நினைச்சிட்ட? எனக்கு கார் ஓட்டுற வேலை இருக்கு, டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் போறேன். என்ன அடம் பிடிக்கிற? அத்தா, சாயங்காலமா 1/2 கிலோ அல்வாவும் 5 முழம் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கு. 5 முழம் மல்லிகைப்பூவா? எதுக்கு உங்க அப்பன் குடிமையில சுத்துறதுக்கா? அப்பாவுக்கு 2 முழம், எனக்கு 3 முழம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்க அப்பா சாயந்தரமா ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டான். மூஞ்ச பாரு, புது வீட்டு கட்டுற பூசிக்கா மாதிரி போறா. என்னப்பா? அப்பா, அப்பா, என்னம்மா? கல்யாணத்துக்கு போறோம், சீமந்த கல்யாணத்துக்காவது போய் சேர்ந்துருவோம் நினைக்கிறேன். போங்க. அருமை மனைவியார. ஹலோ, ஹலோ, குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சா? அட்ரஸ் கொடுத்தனே, தொலைச்சிட்டீங்களா? இங்க வருவீங்க என்ன? எங்க வீட்டு விளக்கு ராத்திரி பூரா எரிஞ்சுகிட்டே இருந்துச்சு. இந்தாங்க, இதையும் தொலைச்சிடாதீங்க. உங்களுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, பாய். நல்லா இருக்கு, வா போலாம். Thank you.
ஆசை தம்பி போச்சு, பட்டணத்து நாகரிகம் தெரியவில்லை, ஒன்ன கட்டிக்கிட்டு கொண்ட சோகம் எதுவும் இல்லை. அம்மோ தெரியாம மாட்டிக்கிட்டேன், பொஞ்சாதியா உன்னை ஏத்துக்கிட்டேன். ஆஞ்சலேயா ஒரு பசியாட்ட நடக்க தெரியல, உனக்கு ரேவதியாட்ட சிரிக்க தெரியல. விந்து கோஷம் வந்து நின்ன அடியே என்ன செய்வேண்டி, விந்து கோஷம் வந்து நின்ன அடியே என்ன செய்வேண்டி. நமக்கு உள்ள ரெண்டு போதும் ஆள விடேண்டி. ஒரு பெண் நினைச்சா எப்படி வாழலாம் நினைக்கிறது ரொம்ப தப்பு. நீ என் மனைவியோட சிநேகிதி, அதனால நீ கௌரவமா வாழணும்னு நான் நினைக்கிறேன். கை நீட்டி வாழறதை விட நாலு பேர் கைத்தட்டும்படியா நடனமாடி பிழைக்கிறதே கௌரவமானது நான் நினைக்கிறேன். அன்னைக்கு நீங்களே புழந்தீங்களே என் நடனத்தை, எல்லாமே போதையில பேசினதா? உங்ககிட்ட இருக்கிற திறமைய இப்போ நான் குறைச்சு சொல்ல சாரதா, உதவி செய்ய நான் இருக்கும் போது எதுக்காக ஹோட்டல்ல நீ ஆடி கஷ்டப்படுற? யார் உதவியும் எதிர்பார்க்கிற வெள்ள இந்த சாரதா. அந்த குப்பை கொடுக்குள்ள பாருங்க, வித்யா கொடுத்த பிளாங்க் செக் கிடக்கும். என்னது வித்யா செக் கொடுத்தாளா? உங்க மனைவி வித்யா இந்த வீட்டுக்கு வந்து என் மேல இறக்கப்பட்டு கையெழுத்து போட்டு கொடுத்த பிளாங்க் செக்க அவ கண் முன்னாலே கிழிச்சு அந்த குப்பை கூடையில போட்டிருக்கேன். வித்யா என் சிநேகிதி, அவ கொடுத்ததையே நான் ஏத்துக்கல, அப்புறம் உங்ககிட்ட இருந்து வாங்குவேன்னு எதிர்பார்க்கறீங்களா? நேவர். நான் சொல்றது உனக்கு உடனே புரியாது. நான் போன பிறகு நிதானமா யோசிச்சு பாரு. உனக்கு எப்ப உதவி தேவைனாலும் தயங்காம எனக்கு போன் பண்ணு. ஒன் மினிட் மிஸ்டர் விஜய்,
உங்க உதவியை நான் ஏத்துக்க தயாரா இல்லைனாலும் உங்களை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். என்ன சொல்ற? நான் சொல்றது உடனே உங்களுக்கு புரியாது. உங்க மாளிகைக்கு போனதுக்கு அப்புறம் இதானமா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எப்ப நான் தேவைனாலும் தயங்காம எனக்கு போன் பண்ணுங்க. வித்யா, வித்யா, எனங்க வித்யா, புருஷன் பொண்டாட்டுக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவு இருக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியும் எனக்கு தெரியாம ஓ இஷ்டத்துக்கு என்ன நம்ம செஞ்சுட்டு இருக்க? என்னங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாம நான் என்ன செஞ்சேன், எதை மறைச்ச? நீ சரதா வீட்டுக்கு போகல, பிளாங்க் செக் கொடுக்கல, அதை அவ முகத்துல வீசி எறியல, இதையெல்லாம் ஏன் என்கிட்ட மறைச்ச? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சரதாவை சொல்லிட்டான். அவ வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு, அதை ஏன் மறைச்ச? நீங்க எதையுமே மறைக்காத மாதிரி ஏன் மறைச்சேன்னு என்ன வந்து கேக்குறீங்களா? நான் ஏதோ உங்ககிட்ட மறைச்சேன். உன்னை விட்டுட்டு வெளியில ஒரு கப் காஃபி குடிச்சா கூட உங்ககிட்ட வந்து சொல்றவன் நான். காஃபி குடிக்கிறதெல்லாம் சொல்லுவீங்க, கண்டவனே ஏத்துக்கிட்டு டாக்ஸில சுத்துறத மறைச்சிடுவீங்க. வித்யா, குடிச்சிட்டு ஹோட்டல்ல விடிய விடிய கூத்தாடுவீங்க, சிகரெட் கூட குடிக்கிறது இல்லன்னு பொண்டாட்டி கிட்ட போய் சத்தியம் செய்வீங்க. வித்யா, புருஷன் பொண்டாட்டி கிடையில எந்த ஒளியும் மறைவும் இருக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க என்ன பிரெயின் வாஷ் பண்ணதெல்லாம் நீங்க செஞ்ச அயோக்கியத்தனங்களை மூடி மறைக்கத்தாரு. ஹோட்டல்ல உடம்ப காட்டிக்கிட்டு ஆடுற தேவடி அவளோட கும்மாளம் போட்டுக்கிட்டு ஹலோ. எஸ், ஆ, அஞ்சு மணிக்கு தானே ஞாபகம் இருக்கு, புறப்பட்டு வந்து வித்யா, இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எஸ்டேட்ல ஃபங்க்ஷன் இருக்கு, நீ புறப்பட்டு ரெடியா இருக்கணும். நமக்குள்ள 1000 இருக்கலாம், அதெல்லாம் வெளிக்கு அடிக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அஞ்சனை 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 ஜெய் அஞ்சனை அஞ்சனை அஞ்சனை. மலர்புடி, நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி. உன் வீட்டுக்காரரு எப்ப பார்த்தாலும் பூஜையும் புனஸ்காரமும் பஜனையும் தான். இவர் ஒழுங்கா பண்றது இது ஒண்ணுதான். எப்படி நல்லா இருக்குல்ல? சாமி கும்பிடுறேன் சாமி கும்பிடுறேன்னு ஓட்ட வழியா சேட்டியா பண்ணிட்டு இருக்க, உன் குட்டு வெளிப்பட்டு போச்சியோ? வெளிப்பட்டு போச்சு. அம்மா இடியா, இது ஏர்போர்ட்ல வச்ச வெடி மாதிரி இருக்கு. உன்னை இப்படியே விட்டு வச்சா என் தாலிக்கு பங்கம் வந்துறியா? பங்கம் வந்துரும். கோவிச்சுட்டு கொப்ப வீட்டுக்கு போக போறியா? அம்மா தாயே, போறப்போ இந்த அணுகுண்டி நாட்டு வழியை கூட கூட்டிட்டு போயிறேன். ஆமா ஐயா, மூணு பேரையும் ட்ரெயின் ஏத்தி அமிச்சுட்டு பாத்துக்கிட்டே இருக்கலாம் நினைச்சியா? விடமாட்டேயா, விடமாட்டேன். அண்ணே, தம்பி, போஸ்ட்மேன் வாழ்க. ஏய், என்னன்னு போய் பாருடி. படிச்சு பாத்துக்காதடி. எனக்கு படிக்க தெரியாது, நீங்களே படிச்சு சொல்லுங்க. பட்டி காட்டு நாய. ஒண்ணு இல்ல, ஒப்பனுக்கு பேச்சு நிக்கலையா, மூச்சு தான் நின்னு போச்சான். அந்த அறிவு கட்ட மடையனுக்கு நான் அப்பவே சொன்னேன், போகும்போது உன் பொண்ணை கூட்டிட்டு போடா, எனக்கு கொஞ்சம் சிரமம் குறையின்னு. கேட்டானா அவன்? இவனுகளையும் சேர்த்து அனுப்பி வைக்கட்டுமா? எங்க அப்பாக்கு சின்ன வயசுங்க, செருப்பால் அடிப்பேன். உன்னையும் அடிப்பேன், உங்க ஒப்பனையும் அடிப்பேன், உங்க பரம்பரையவே அடிப்பேன். எதுக்கு? இந்த தேசத்துக்கு பஞ்சம் வந்ததுன்னா ஒப்பனால தாண்டி. ஒரு வாரத்துக்கு ஒரு மூட்டை அரிசி தின்னான்னா இந்த நாடு உருப்படுமா? அந்த எச்சிக்கையில நாய் போனதே மேலு. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. அடிக்கோ கழிச்சியா? என்ன மலர்படி, என்னாச்சு? என்ன பண்றது, நடந்து போச்சு. கவலைப்படாம போயிட்டுவாமா, உங்களுக்கு மேல நாங்க கவனிச்சுக்கிறோம். மனசு அடிச்சுக்குதே, என்னமோ அண்ணன் தம்பி மாதிரி பத்திரமா பாத்துக்கோ. பாத்துக்கோமா. வித்யா, நான் ஒரு பார்ட்டிக்கு போய்கிட்டு இருக்கேன், வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்.
எனக்கா இந்த வெயிட் பண்ண வேண்டாம், சாப்பிட்டு படுத்துங்க. ஓகே ஓகே. தெரியலையா நீ யாருன்னு? எனக்கு தெரியுது. நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? டார்லிங், நான் உள்ள வரலாமா?
என் அண்ணனை எங்கிட்ட இருந்து பிரிச்ச மாதிரி உன் கணவனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அவனை ஒரு கொலகாரன்னு நான் நிரூபிக்கல. என் பேர் சாரதா இல்ல. ஏண்டாலும் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற நேரங்கள் தெரியாம உள்ள வந்தது தப்பா? இல்ல, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க. போதையில ரூட்டே மாறி போச்சு. எங்க ஓம் பெட்ரூமுக்கு போறமா? இல்ல, நம்ம பெட்ரூமுக்கு. என் உதவியை ஏத்துக்கலனாலும் என்ன ஏத்துக்கிறேன்னு அன்னைக்கு சொன்னேன் டார்லிங். அதனாலதான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். என்ன ஏத்துக்க டார்லிங்? ஹலோ. சொன்னேன் நான் சாப்பிட்டு தான் படுத்தேன். போய் உன்னை தனியா விட்டுட்டு பார்ட்டிக்கு போயிட்டேன்னு என் மேல உனக்கு கோபம் அப்படித்தானே? நோ டார்லிங், காட் பிரமிஸ சாப்பிட்டேன். அந்த பார்ட்டி போனா போகுது, போய் ஜன்னலை சாத்திட்டு விடுங்க. விடிஞ்சு போச்சு, இப்போ என்ன? ஆ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சுத்தமா குளிச்சுட்டு சீக்கிரமா கோயிலுக்கு போகணும். சாரி டியர், என்னால இப்ப கிளம்ப முடியாது, இடுப்பெல்லாம் ஒரே வலி. உங்களுக்கே இடுப்பு வலி வருது? பஃபே பார்ட்டிக்கு போயிருந்தானா, விடிய விடிய நின்னுகிட்டே பேசிக்கிட்டு இருந்தோம். அதான். அப்போ நீங்க கோயிலுக்கு வரலையா? என்னால வர முடியாது, எனக்கு சேர்த்து நீயே சாமி கும்பிட்டோ. கர்மம். மகமாயே, ஒரு வழியா தப்பிச்சிட்டேம்மா.
என்ன விதியா? என்னாச்சு? கார்ல வந்தியா இல்ல காருக்குள்ள ஓடி இருந்தியா? ஏன் இப்படி மூச்சு வாங்குது? அந்த மொட்டை மனுஷன் என்னையே துரத்திட்டு வராங்க. நான் எங்க போனாலும் பின்னாடியே வரான். மொட்டை மனுஷனா? யார் அவன்? அன்னைக்கு கூட நம்ம தோட்டத்துல வந்து ஒரு ஆள் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போல. போறாளா? என்னை தேடி எத்தனையோ பேர் தோட்டத்துக்கு வராங்க, பணம் வாங்கிட்டு போறாங்க. அவங்க கவலைகளையும் கஷ்டங்களையும் காது கொடுத்து தான் கேட்பேன். அவங்க முகத்தையெல்லாம் யார் பார்த்தது? இத பார், மொட்டைத்தாதன் குட்டையில விழுந்தாங்கிற மாதிரி எதையாவது சொல்லாத வித்யா. பச்சை குழந்தைய பரவாயில்ல போல இருக்கு, இப்படியா பயப்படுறது? இத பாரு, நீ சாமி கும்பிட கோயிலுக்கு போன மாதிரி அவனும் போயிருப்பான். உன் பின்னால எதுக்காக வர்றான்? மீனா வா. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இழுத்து போத்தி தூங்குறாங்க, நீ ஒண்ணும் பயப்படாத. ஐயோ, உங்க பசங்க அவனுக்கு பாதி தூக்கத்துல இருப்பானுங்க, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஐயோ வெற்றாளே, என்னங்க உங்க பசங்க கட்டில படுத்திருக்காங்க? அவனை கட்டில படுத்திருக்கிட்டு நம்ம அப்படி ஒரு ஓரமாவே போங்க. வா போலாம், வா. பாத்துக்காரு கால் மேல உட்காந்துறாத. மீனே, என் மேல நீ ஒரு இதா இருக்கிறேன்னு தான் இதுக்கு நான் சம்மதிச்சேன். எதுக்குப்பா? கீழே போ. என்னப்பா சொல்ற? ஏன்டா கண்ண கசக்குற? கண்ணுல வெளக்கண்ணை ஊத்திருக்கேன். எதுக்குடா? அம்மா கண்ணுல வெளக்கண்ணை ஊத்திக்கிட்டு உன்னை கவனிக்க சொன்னாங்க. கண்ணே தெரியல. அந்த கண்ணு இன்னைக்கு மட்டும் தெரியாமலே போட்டு மேல வா. இதுக்கு மேல எப்படி வருது? கீழே போ. நீ ஒண்ணு இங்க வரவேண்டா, அப்படியே தூங்கு. சாப்பிடுறியா? எனக்குப்பா இன்னும் தூள நாயே. எனக்கு கொஞ்சம் வச்சிருக்க. நீ ஒரு அலைச்சல் கேஸ். வந்தோம், நம்முடைய லட்சியம் என்ன? யாருப்பா அது? இது ஒண்ணு இல்ல மகனே, பக்கத்து வீட்டுல ஆல் இண்டியா ரேடியோவில் குடும்ப கட்டுப்பாடு நாடகம் போடுறாங்க, நீ தூங்குப்பா. என்னப்பா அது மல்லிப்பூ வாசனை வருது? இதுவும் ஆல் இண்டியா ரேடியோ கூட இருந்து தான் வருது. கேள்வி கேக்குறான், பதில் சொல்லு. என்னப்பா அது? ஒண்ணு இல்ல மகனே, இதுவும் ஆல் இண்டியா ரேடியோ தான். கண்ணுக்கு எண்ணெய் கொடுத்தவா, காது கொஞ்சம் பஞ்சையும் கொடுத்துருந்தா இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டேன் பாரு. தூங்கு மகனே. என்ன இதெல்லாம் தெரியல? புடவை எதுக்கு கிழிச்சு? ஜன்னல் வாசல்ல திரையா தொங்க விடுறதுக்கு. தமிழ்நாட்டு பொண்ணு புடவை எதுக்குன்னு கேக்குற அளவுக்கு ஆகி போச்சு. முதல்ல இதெல்லாம் கலட்டி போட்டு லட்சணம் இதை உடுத்திக்க. என்ன சொல்றீங்க விஜய்? இதெல்லாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தது. இனிமே சேலை கட்டின சாரதாவை தான் நான் பார்க்கணும். என்ன விஜய், என்னாச்சு உங்களுக்கு? திடீர்னு வந்து என்னமோ சொல்றீங்க. இந்த சாரதா இனிமே என்னோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. புரியல? உன் அந்தரங்க அழகெல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் மட்டும்தான் ரசிக்கணும். இன்னையிலிருந்து ஹோட்டல்ல நீ ஆட போறதில்ல. ஹோட்டல் கான்ட்ராக்ட் முடியறதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. நான் போகலனா ஹோட்டல்காரன் சும்மா விடுவானா? அந்த ஹோட்டலே விலைக்கு வாங்கணுமா? சொல்லு, வாங்கி உனக்கு பர்த்டே பிரசன்ட் ஆத்தரேன். ஹோட்டல்காரனோட கான்ட்ராக்ட் 3 மாசத்துல முடிஞ்சிடும். ஆனா என்னுடைய கான்ட்ராக்ட் லைஃப் டைம் கான்ட்ராக்ட். அத மனசுல வச்சுக்க. இன்னொரு தடவை நான் வரும்போது இந்த மாதிரி அரகர டிரெஸ்ல ஒண்ணு நான் பார்க்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அம்மா, அம்மா. யாருப்பா? ரூபசாகர் சில்கம்பரத்துல இருந்து வர. இதெல்லாம் என்ன? பில்லுமா. ஐயா நம்ம கடையில பட்டு புடவை ஜாக்கெட் எல்லாம் எடுத்திருக்காரு. இத கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கேன். ஹலோ விதியா, நான் விஜய் பேசுறேன். இன்னைக்கு அவசரமா சிங்கப்பூர் போறேன். சிங்கப்பூரா? ஆமா விதியா, இன்னைக்கு ஃபிளைட்ல. டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. கொஞ்சம் சூட்கேஸ்ல ரெடி பண்ணி வைக்கறியா ப்ளீஸ்? சரி, பேக் பண்ணி வச்சிடுறேன். ஆமா, ஜவுளி கடையில இருந்து ஒரு பையன் நிறைய பில்லலாம் கொண்டு வந்திருக்கானே. பில்லா? ஓ சரி 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 சரி. நம்ம ஃபேக்டரி அக்கவுண்டன் பொண்ணுக்கு கல்யாணம், பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதனால நம்ம கணக்குல துணிமணி எல்லாம் எடுத்துக்க சொல்லிருந்தேன். பில்ல சரி பார்த்து செக் கொடுத்து அனுப்பிரு. ஓகே. சரிங்க, கொடுத்து அனுப்புறேன். நில்லுப்பா.
என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஜாமுமா, இது மாதிரி ஜாமு இதுவரைக்கும் சாப்பிட்டதா இல்ல? ஏதுடா? அப்பா வாங்கிட்டாரு. அப்பா வாங்கிட்டு வந்தாரா? அது என்னடா புது ஜாமு? அப்பா மறைச்சு வச்சிருந்தாரு, திருத்தி தரமா எடுத்து தின்றோம். ஏண்டா, உங்க அப்பாவ நல்லா கவனிச்சிங்களாடா? முடியலமா, கண்ணுல விளக்கணி வர சொன்னியா, விட்டோம். கண்ணே தெரியலமா. கண்ணே தெரியலையா? அப்ப கதை கந்தல் தான். அப்ப என்னடா ஆச்சு சொல்லுடா. மலர்க்குடி எப்பமா வந்த? ஆமா, ஊருக்கு போயிருந்தியே. அப்பா எப்படி இருக்காரு? அவர் கிடக்குறாரு, இவர் எப்படிக்கா இருக்கிறாரு? உன் புருஷன் தானே, நல்லாதான் இருந்தாரு. நல்லாதான் இருந்தாரா? நான் இல்லாத போய் இங்க ஏதோ விவகாரம் நடந்திருக்கு, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். தெரிஞ்சாகணும் சந்தேகம்தான். ஐயோ, மோசம் போயிட்டேனே, மோசம் போயிட்டேனே. பாவீங்களா மலர்க்கொடி, தேரை விசாரிக்காம முடிவு பண்ண கூடாதுமா? வாஸ்தவமான பேச்சு. மணி வரட்டும், இன்னைக்கு 6 மணிக்கு காம்பவுண்டில் இருக்கிற பெரிய மச்சன் எல்லாம் கூட்டி பஞ்சாயத்து பண்ணிடுவோம். சாரி டியர், ரொம்ப நேரமா பெல் அடிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த சத்தத்துல எதுவுமே கேட்கல. நான் சொல்றது உனக்கு எதுவுமே கேட்காது. எத்தனை தடவை சொல்லிட்டேன் இந்த மாதிரி சத்தம் எல்லாம் இங்க கேட்க கூடாதுன்னு? ஆமா, இப்ப என்ன நடந்துருச்சு இப்படி கோவப்படுறீங்க? எனக்கு பிடிக்காததை யாராவது செஞ்சா அவங்க கதையை முடிக்காம விட மாட்டேன். இன்னும் நான் யாருன்னு உனக்கு தெரியல. தாலி கட்டின பொண்டாட்டிய விட ஆசை நாய்க்குதான். ஆம்பளைய பத்தி முழுசா தெரியும், தெரிஞ்சுக்கோங்க. என்னடி என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட? நீங்க நல்லவர்னு உலகம் உங்களை பத்தி பேசுது. ஆனா நீங்க ஒரு நல்ல பாம்புன்னு நான் நினைக்கிறேன். பாரி குடுக்கற வள்ளல் கருணாமூர்த்தின்னு உலகம் உங்களை பத்தி பேசுது. வேஷம் போட்டுக்கிட்டு ஊரைய மாத்திர கேவலமான ஹிப்போக்ரைட் நான் சொல்றேன். ஏழைகளை வாழ வைக்கிற தெய்வம்னு எல்லாரும் உங்களை நினைக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு ரத்த விரி பிடிச்ச கொலகாரன்னு நான் சொல்றேன். கேஷியரை கொலை பண்ணது கூட நீங்க தான். எங்க அண்ணன் உங்களுக்கு சின்ன தொந்தரவு கொடுத்தான். ஏ, வேலை கிடைக்காதனாலையும் வறுமையினாலையும் தான் அவன் அப்படி செஞ்சான். அதுக்காக கேஷியரை கொலை பண்ணிட்டு பழிய அவன் மேல போட்டுட்டு அநியாயமா அவனை ஜெயில தள்ளிட்டீங்களே. ஆமாண்டி, கேஷியரை கத்தியால குத்தி கொலை செஞ்சது நான் தான். சங்கர் மேல பழிய போட்டு அவனை உள்ள தள்ளது நான் தான். அதனால நான் சொல்றேன், என்ன எதிர்க்கிறவங்க என் விருப்பத்துக்கு மாறா யார் நடந்துகிட்டாலும் அவங்களுக்கு இந்த கதிதான். என்னையும் கொண்டுடுங்க, எனக்கு வாழணுங்கிற ஆசை கிடையாது. ஆனா என்னை கொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்னது? என்ன அழிச்சிட்டீங்கன்னா என்னோட சேர்ந்து என் வயசுல வளர்ந்துட்டு இருக்கிற உங்க வாரிசு அழிஞ்சிரும். இப்படி ஒரு புது பிரச்சனையா? இரு இரு, சீக்கிரமா ஒரு முடிவோட வந்து சேர்றேன். அண்ணா, எந்த தப்பும் பண்ணாதவன் நிரூபிக்கிறதுக்காக ஒரு பெண் செய்யக்கூடாத தப்ப நான் செஞ்சிட்டேன். உன் மேல இருக்கிற கரையை துடைக்கிறதுக்காக என் உடம்ப நான் கரைப்படுத்திக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுண்ணா, மன்னிச்சிடு. Thank you.
போட்டுட்டு அநியாயமா அவனை ஜெயில தள்ளிட்டீங்களே. ஆமாண்டி, கேஷீர கத்தியால குத்தி கொலை பண்ண நான் தான், சங்கர் மேல பழிய போட்டு அவனை உள்ள தள்ளது நான் தான். அதனாலதான் சொல்றேன், என்னை எதிர்க்கிறவங்க என் விருப்பத்துக்கு மாற யார் நடந்துகிட்டாலும் அவங்களுக்கு. அண்ணா, நான் ஜெயிச்சிட்டேனா? நான் ஜெயிச்சிட்டேன், என் குற்றவாளி இல்ல. நீ நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு சரியான ஆதாரம் கிடைச்சிருக்கு. அண்ணா, நீ விடுதலை ஆற நேரம் நெருங்கிடுச்சுனா நான் இப்பவே போய் வைக்கல பாக்குறேன். உன் புருஷனோட ராமரேஷத்தை கலைக்க வந்துகிட்டே இருக்கேன். ஐயா, சிங்கப்பூருக்கா போறாரு? இல்ல, சிங்கப்பெருமாள் கோயில். அங்க போய் எங்க ஐயா தங்குவாரு? கடலுக்குள்ள. பிளேன்லயா போறாரு? இல்ல, உங்க ஊர்ல இருந்து குதிரை வண்டி வருதே, அதுல போக போறாரு. ஏ முண்டா, இது உனக்கு தேவையா? மணி, ஐயாவை பத்திரமா நேரா ஏர்போர்ட்ல கொண்டு போய் விடு. நேரா போக முடியாதுமா. ஏ, போற வழியில அஞ்சாறு வளைவு இருக்கு, வளைஞ்சு பூந்துதாமா போகணும். சீக்கிரமா போ. எடுத்துட்டு போ, போய் மூஞ்சி சோப் போட்டு கழுவு. வித்யா இல்ல? அம்மகாரு மாடி மேல ஒன்னாரு. சாரதா, இங்கே உட்கார்ந்துட்டேன், உள்ளவா. என்னைக்காவது ஒரு நாள் என்ன தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். நீ நினைக்கிறபடி நான் ஒண்ணு உங்ககிட்ட கையேந்துட்டு வரல. அப்படியெல்லாம் நான் நினைக்கல சாரதா. அன்னைக்கிழமை பெருசா அளந்தியே உன் புருஷனை பத்தி, அவர் பெரிய புத்தர், காந்தி, ஸ்ரீராமர், அப்படி இப்படின்னு. என் புருஷனுக்கு என்னடி, இப்பவும் அதைத்தான் சொல்லுவேன். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் அதைத்தான் சொல்வேன். கருணையில அவர் புத்தர், பொறுமையில அவர் காந்தி, ஏகப்பத்தின் விரதத்துல அவர் ஸ்ரீராமர். தெரிஞ்சுக்கோ, நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அவரை பத்தி. நீயும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்ப ஆதாரங்களோட வந்திருக்க. என்னடி பெரிய ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு? உன் புருஷன் காந்தி இல்ல, கொலகார. அவர் கொலை செஞ்சதுக்கு ஆதாரம் இதுல இருக்கு. உன் புருஷன் ராமர் இல்ல, உமனேசர். அதுக்கு ஆதாரம் என் வயிற்றுல இருக்கு. சாரதா, என்னடி ஆதாரத்தை சொன்னதும் ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருது. அன்னைக்கு உன் அண்ணன் அவர் மேல அபாண்டமா பழி சுமத்தினான். அவன் ஜெயிலுக்கு போனதும் நீ இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டியா? என் கணவரை பத்தி யார் தப்பா சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது. இந்த உலகமே அவரை பத்தி தப்பா சொன்னாலும் இந்த வித்யா நம்ப மாட்டான். சாபாஷ், நீதாண்டி படிதாண்டாத பொண்டாட்டி. புருஷனே நான் தான் கொலகாரன்னு அவன் வாயாலே ஒத்துக்கிட்ட பிறகும் அவனுக்காக வக்காலத்தை வாங்குறியே, நீதாண்டி கலியுக கண்ணகி. இத போட்டு கேளு, அப்புறம் உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இத போலீஸ கொண்டு போய் கொடு. உன் புருஷன் பண திமிர்னால ஒரு கொலையை பண்ணிட்டு அந்த பைய பண பலத்தினால ஒரு அப்பாவி மேல போட்டுட்டாங்கிற உண்மையை சொல்லு. உன் புருஷன் ஒண்ணும் அவதார புருஷன் இல்ல, ரெட்ட வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற அரிதார புருஷன் உலகத்துக்கு அடையாளம் காட்டு. எங்க அண்ணன் நிரபராதி நிரூபிச்சு பிரிதல வாங்கி கொடு. இல்ல, உன் புருஷனோட அட்டுழியங்களுக்கெல்லாம் நீ உடந்தே நடத்தும். நானே இதை கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்துருப்பேன். ஆனா நான் அப்படி செய்யல. ஏன், அன்னைக்கு காலேஜ் மரத்துக்கு கீழே பசியா இருந்தப்போ எனக்காக நீ ஊட்டினியே, என் புடவை கிழிஞ்சிருந்தப்போ எனக்காக புடவை வாங்கி கொடுத்தியே, ஃபீஸ் கட்டாதனால என்னை கிளாஸை விட்டு வெளியில் அனுப்பினப்போ எனக்காக பணம் கொடுத்தியே, அதையெல்லாம் நான் இன்னும் மறக்காதனால தான் இது நான் உனக்காக தர வாழ்க்கை பிச்சை. நான் வரேன். கேஷீர கத்தியால குத்தி கொலை பண்ண நான் தான், சங்கர் மேல பழிய போட்டு அவனை உள்ள தள்ளது நான் தான். அதனாலதான் சொல்றேன், மணிய கொண்டு வாங்கப்பா. உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்க. பாரு, கச்சேரியில கடன் வாசிக்கிற மாதிரி. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். அப்படின்னா வாய மூடுன்னு அர்த்தம். சரி, மூடிட்டேன். மணி, இந்த பஞ்சாயத்தை எதுக்கு கூட்டி இருக்கோம் தெரியுமா? யாருக்கே தெரியும், சொல்லாதானே தெரியும், கூட்டம் நீங்க தானையா? நீ தப்பு பண்ணி இருக்கிற. அப்படி என்ன, நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன்? நீங்க எல்லாம் பண்ணாத தப்ப. இபிகோ 304 308 தொட்டா தொட்டேன் விட்டு விடுங்கள ஐயா. பஞ்சாயத்து எப்படி பேச பாத்தீங்களா? எப்படி நீ பேச சொல்ற? சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். அடச்சி, போது நிறுத்து. இப்ப என்னயா சொல்றீங்க, எதுக்கு அந்த பஞ்சாயத்து? மலர்படி ஊர்ல இல்லாத நேரத்துல ஒரு பொண்ணை வீட்டு கொண்டு வந்து குடும்பம் நடத்தி இருக்கிற கும்மாளம் போட்டிருக்கிற. பேச தெரியாத நீ எல்லாம் தலைமை. ஒரு நாள் நடத்துறதுக்கு பேரு குடும்பமா ஐயா?
குடும்பமோ இல்லையோ நடந்ததை ஒத்துக்கிறையா? சாட்சி இருக்கா? இதெல்லாம் சாட்சி வச்சுக்கிட்டு செய்யற வேலையா இது? இருந்தாலும் சாட்சி இருக்கு. யாரு? இதோ பிள்ளைங்க. ஏயா, வெறும் சூப்பர் பசங்களை எல்லாம் விவகாரத்துக்கு சாட்சியா எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, இது விளங்குமா இல்ல? இதுக்குதான் விளங்குமா. ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை, இவங்க சாட்சி செல்லும். பீரங்கி சொல்லுப்பா. பீரங்கி சொல்லாதியா? வெடுக்கி மகனே, பீரங்கி நீ சொல்ற சாட்சியில தான் கொப்பனோட மானமே அடங்கி இருக்கு. பார்த்து சொல்லு மகனே. பார்த்து சொல்லாத, பார்த்ததை சொல்லு. ராத்திரி 11 மணி இருக்கு, அப்பா வந்தாரு. அப்பா மட்டும்தான் வந்தாரா? குறுக்க கேட்டா சொல்ல வராது. நீ ஏண்டி குறுக்க கேக்குற? நெடுக்க கேளு. அடாடா பேச விடுங்கப்பா. பின்னால ஒரு பொண்ணு வந்துச்சு. பொண்ணா? எப்படி இருப்பா? சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். எல்லாரும் ஜாங்கிர குடுத்துட்டார, சொல்லுடா. போமா, எனக்கு வக்கமா இருக்கு. விவகாரம் பண்ண ஆளே வெக்கம் இல்லாம நிக்கிறாரு. உனக்கு என்ன வைக்க வேண்டிய கிடக்கு? சொல்லுடா, சொல்லு சொல்ல. வேண்டாமா வேண்டாமா? ஐயோ, முக்கியமான இடத்துல வந்து முரண்டு பண்றானே. சொல்லுடா சொல்லுடா. ஊர்ல நீயும் பக்கத்து வீட்டு மாமா என்ன பண்ணீங்களோ அதான் அப்பாவும் சித்தி பண்ணாங்க. எங்க போன சாரதா? உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? சரி சரி புறப்படு. எங்க எங்க எதுக்குன்னு கேட்காத, சீக்கிரமா கிளம்பு. ஒரு முடிவோட வருவேன்னு சொன்னேன், நல்ல முடிவோட வந்திருக்கேன். நல்ல முடிவா? நீங்க செஞ்ச எல்லா கொலைபாதங்களுக்கும் பரிகாரமா? நீங்களே போலீஸ் சரணடையறதா? நல்ல முடிவு. இந்த நாடு இனிமேலும் உங்களை விட்டு வைக்காது. இந்த நாட்டை பத்தி நமக்கு நடிக்க வள. நாம மூணு பேரும் அடுத்த பிளைட்ல சிங்கப்பூர் போறோம். மூணு பேரா? ஆமா, நான் நீ நம்ம குழந்தை. வயிற்றுல இருக்கிறது உனக்கே மறந்து போச்சா? சிங்கப்பூர் சொர்க்க பூமியில தான் நம்ம வாரிசு பறக்கணும் வளரணும். புறப்படு. நீங்க எங்கேயும் போக முடியாது, நானும் உங்களோட வரப்போறது இல்ல. படுக்கைக்கு மட்டும்தான் வருவியா? படுக்கைக்கு வந்தது பணத்துக்காகவோ சுகத்துக்காகவோ இல்ல. பிரபல ஆல முதலாளி விஜயோட ஆசனாகியா வாணுங்கிற ஆசையும் எனக்கு கிடையாது. இப்ப சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. உங்களோட நான் பழகினது இந்த உலகத்துக்கு உங்களோட இன்னொரு முகம் தெரியறதுக்காக. உங்களை நான் காதலித்தது உங்களை காட்டி கொடுக்கறதுக்காக. உங்க குழந்தைய நான் சுமந்துட்டு இருக்கிறது, செய்யாத குற்றத்தை சுமந்துட்டு இருக்கிற என் அண்ணனை நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக. என் திட்டம் எல்லாம் நிறைவேறிடுச்சு. இந்த நாட்டை விட்டு ஓடலான்னு கனவு காணாதீங்க. இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியேற முடியாது. முடியாது. போலீஸ் வரதுக்கு நீங்க எங்கேயும் போக முடியாது. போக முடியாதா? என்ன ரூமுக்குள்ள வச்சு அடைச்சு வைக்க பாக்குறியா? நீங்க ஒரு கொலகாரர். இந்த சாவி குத்து மட்டும் எனக்கு வேணும். தரமாட்டேன், என் உயிரே போனாலும் சரி. ஆனா இதை மட்டும் உங்களுக்கு தரமாட்டேன். நான் எதையும் வன்முறையில சாதிக்கிறவன். இதை நீ மரியாதையா கொடுக்கல, உங்ககிட்ட வாங்குற விதத்துல வாங்குவேன். இந்த மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுறதுக்கு நான் ஒன்னும் பழைய வித்யா இல்ல. இவ்வளவு நாள் ஊரை ஏமாத்திட்டு இருந்த மாதிரி இனிமே என்ன ஏமாத்த முடியாது. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. மரியாதையா சாவியை கொடு. முடியாது. இந்த டேப்ல தானே நான் கொலகாரங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. இது யாருக்கு வேணும்? இத நீயே வச்சுக்க. அதை எடுத்துக்கிட்டு போய் போலீஸ்ல கொடு. கட்டின புருஷனையே காட்டி கொடு. எனக்கு வேண்டியதெல்லாம் அது இல்ல. இது நில்லுங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போனா என் பணத்தை தாண்டி தான் போறோம். வித்யா மரியாதை வெளிய போ. வித்யா, யாருகிட்ட நீ உன் கைவரிசையை காட்டுற?
ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் மிஸ்ஸஸ் விஜய் பேசுறேன். இங்க என் ஹஸ்பண்ட் ஒரு மொட்டை மனுஷனோட சண்டை போட்டுட்டு இருக்காரு, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஓகே. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் பாக்க